ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீஃபன் அண்ணாவும் இதுக்கு முன்னாடி வந்து அப்ஜித் அண்ணா கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து நம்ம ஸ்டீஃபன் அண்ணா. நம்ம ஸ்டீஃபன் அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஓ ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மெயினான அங்கமாக விளங்குறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டேஸ்ட்டாக ப்ரௌனி போடுவார், ஜூஸு பலோடா நிறையா வந்து மேக் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் போயிட்டுருக்கோம், ஆவாரம்பாளையம் போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன சர்வீஸ்க்காக போயிட்டுருக்கோம். அதாவது எத்தனை மணின்னா 3 இப்போ நைட்டு நைட்டில் ஒரு 4 3:30 ஒரு 5-6 வரையில் வச்சுக்கோங்களேன் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டு இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான ஃபுட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமான இடத்துல அடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஃபுட்டு ரெடி பண்ணுறப்போ வந்து நம்ம அவர் இருக்கார், ஒருத்தர் இருக்கார் அங்கே. அவர் பேர் என்ன? அவர் பேர் சொல்ல முடியாது, சொல்லிடுறாரு. அவர் பேர் சொல்லக்கூடாது, நீங்களே சிரிப்பீங்க அந்த அளவுக்கு இருக்கும். அது பேர் இது வேற கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இடத்த மறைச்சிக்கிட்டு கிடக்குது. இது வேற நல்ல தெரியும்னு பார்க்குற பின்னாடி உனக்கு தெரிய மாட்டேங்குது. கேரியர் வேறு கையை வெளியில் விட்டுரு, கண்ணாடி வெளியில் விட்டு வெளியே எடுத்தால் தான் காரில் போகும்போது கையை ஆக்சிடென்ட் ஆகி போகிறாங்க. வெளியில் கையை விட்டால் யாராச்சும் பார்த்துட்டு திட்டுவாங்க, இல்லாட்டி போலீஸ்காரங்க வண்டியை பறி போடுவாங்க. அப்போ நமக்கு சிந்தே ஆயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்து ஃபுட்டு சர்வீஸ் பண்ணிட்டு நைட்டு தான் இப்படி உருவி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு எப்படி நாள் இருக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து என்னென்னா ஷிஃப்ட்டு வந்து எப்பயும் இல்லாமல் நேற்று எப்பயும் இல்லாமல் இன்றைக்கி வந்து 1 வந்துருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் வந்துருங்க, சரியாக இருக்கணும் பாப்பா, நான் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம்டா, நான் 4:00 லீவ் வேறு சொன்னார். இன்றைக்கி அதுக்கான அர்த்தத்தை போய் அங்கே போய் தான் உணர போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வேலை முடியும்னு தெரில, எப்போ வீட்டுக்கு வருவோன்னு தெரில, ரூமுக்கு வந்து எப்போ தூங்குறதுன்னு தெரில. அண்ணே அண்ணே ஏ தூங்குறி, அவர் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். டிரைவருண்ணா சொல்லுங்க. அவர் முடிச்சுட்டு தான் இருக்காரு. பரவாயில்ல. ஹாஃப்னவர்ல போய் சேர்ந்துடலாமா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகிறோம். 40 போயிட்டோம். ஒரு 40 போயிடுவோம். போயிட்டு வந்து ஏதாவது சத்தமாக ஓகே, நாங்கள் 40 போயிடுவோம். போயிட்டு வந்து சர்வீஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் அண்ணாவுக்கு வீடியோ. ஏன்னா ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறேன். ஆய் சொல்கிறேன். ஏன்னா விஜய் ஜீவா அவங்க பார்ப்பாங்க, இந்த வீடியோ பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்லணும் அவங்களுக்கு. விஜய் ஜீவா எப்படி இருக்கீங்க? அடுத்தடுத்த வீடியோ நம்மளோட நிறைய ஆட்கள் வருவாங்க. நம்ம ஸ்டாஃப்ல எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க தெரியுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா. கூட இருக்கிற வரைக்கும் மீடியா இருக்கிற வீடியோலையும் நான் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக வருவேன். ஆமாம், இதுக்கப்புறம் வந்து நிறைய டிஷ்ஷெலாம் வேறு ரெஸ்டாரண்ட்லேயே நிறையா பிளான் பண்ணி போடுவோம். ஹவு டு மேக்கிங் ப்ரௌனி, ரெட் பீஸ், ஃபலோடா, இது எல்லாமே அடுத்தடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள். எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுங்கன்னு நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு எந்த ஸ்டாஃப் வராங்கன்னு தெரில. ஜாலி. ஓகே, பாய், டாடா.